அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் திருமால் வாமனாவதாரம் எடுத்த அந்த பிரபலமான புராணத்திலிருந்து நிறைய கிளைக்கதைகள் உண்டு அதிலே அவர் மகாபலி செய்ய முடிக்க இருந்த அந்த யாகத்தை அவர் நிறைவு செய்து விட்டார் என்றால் இந்திர பதவியை அடைந்து விடுவார் அதனால் அசுரர்களுடைய ஆட்சி தொடங்கிவிடும் என்று அஞ்சிய தேவர்கள் எல்லாம் திருமாலிடம் சென்று வேண்டி கேட்டுக்கொள்ள எப்படியாவது அவர் செய்ய இருக்கும் அந்த நிறைவான யாகம் அது முடிவு பெறாமல் நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதிலும் இந்திரன் அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டான் அதனால் இந்திரனுக்கு அருள் செய்ய வேண்டி இந்திரனுடைய தம்பி போலே உபேந்திரனாக வாமன வடிவத்தை எடுக்கிறார் வாமன வடிவத்திற்கு உபேந்திரன் என்ற ஒரு பெயரும் உண்டு அது பொதுவாகவே திருமாலுக்கும் பெயராக அமைகிறது இந்திரனோடு சகோதரனாக இருப்பது என்ற நிலையில் அந்தபடிக்கு உபேந்திரனான வாமனன் அங்கே மகாபலி யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்து சேர வேண்டும் அதற்கு அவதாரம் என்று சொல்லப்படும் தாய் தந்தையருக்கு மகனாக தாயினுடைய கர்ப்பத்தில் தங்கி கர்ப்பவாசம் செய்து அதிலிருந்து வெளிப்பட்டு வயது அடைய அடைய அந்தந்த வயதிலே செய்யப்பட வேண்டிய சடங்குகளிலெல்லாம் தான் கலந்து கொண்டு இவர் பிரம்மச்சாரியாக வளர்ந்து மகாபலியினுடைய யாகசாலைக்கு வந்து சேருகிறார் வருபவர் எப்போதும் தன்னை விட்டு பிரியாதவளான மகாலட்சுமியை தன் மேலாடையாலே மறைத்து கொள்ளுகிறார் என்றால் வந்திருப்பது திருமாலானாலும் பிரம்மச்சாரி வேடமல்லவா அதற்கு மகாலட்சுமியை மறைத்து கொண்டு கையிலே ஒரு குடை ஏந்தி கௌபீனம் தரித்து மார்பிலே முப்புரி நூல் துலங்க கையில் கமண்டலமும் தர்பை கட்டும் எடுத்து ஒரு வேதயச் சிறுவன் வடிவிலே குள்ள வடிவினனாக மாணி உருவத்தோடு வந்து சேர்கிறார் வந்தவரை பார்த்த உடனேயே மகாபலி ஆஹா இத்தனை பொலிவோடு தேஜசு பொருந்தியவராய் ஒரு அந்தணர் நாம் யாகம் செய்யும் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அவரை வணங்கி வழிபட்டு அழைத்து வர வேண்டும் என்று தன் மனையாளோடு விரைந்தார் அவருடைய திருவடிகளை தான் அலம்பி அவரை உள்ளே வந்தமரும்படியாக அழைத்து கொண்டார் வந்த திருமால் மகாபலியிடம் தாம் அந்த யாகத்திலே தான தர்மங்கள் நிறைய செய்வதை அறிந்து கொண்டதாகவும் அதன்படி தனக்கு ஒரு யாகசாலை கட்டிக்கொள்ள மகாபலியினிடத்தே இருந்து மண் அளந்து கொண்டு மூன்றடி மண் அளந்து கொண்டு அதுவும் குறிப்பாக தம்முடைய கால்களால் அளந்து கொண்ட மூன்றடி மண் தனக்கு தானமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் அதை பார்த்த மகாபலி சிரித்தானாம் இந்த பரந்துபட்ட ராஜ்ஜியத்தில் எல்லா உலகங்களுக்கும் நானே தலைவராக இருக்கும் போது எத்தனை ஆயிரம் அடி வேண்டுமானாலும் கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் நீங்கள் என்ன மூன்றடியைத்தான் கேட்கிறீர்கள் என்று கூறினானாம் வாமனனாக வந்தவர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என் கால்களால் நான் அளந்து கொண்டபடி மூன்றடி இருந்தால் போதும் என்று கூறினாராம் அப்போது மகாபலி சரி உங்கள் ஆசைப்படியே கொடுக்கிறேன் என்று முன்வந்தார் நடந்த காட்சிகளையெல்லாம் அசுர குருவான சுக்கராச்சாரியார் ஒரு மகாபலியினுடைய குரு அவர் பார்த்து கொண்டிருந்தார் வந்திருந்தவன் வந்த வடிவமும் அவன் வந்த நேரமும் கேட்டிருக்கும் வரமும் மிகவும் வினோதமாக இருக்கிறது யாராவது இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியிடம் வந்து மூன்றடி நிலம் போதும் என்று கூறுவார்களா என்று சந்தேகித்தார் வந்தவர் யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணினார் மகாபலியினுடைய நிறைவு யாகம் இது இதை அவன் செய்து முடித்துவிட்டால் இந்திர பதவி தானாக கிடைத்துவிடும் அதை தடுப்பதற்கு தேவர்கள் இப்படி ஒரு சூழ்ச்சி செய்திருக்கலாம் அந்த சூழ்ச்சிக்கு மாயனான திருமால் தான் துணைக்கு வந்திருக்க வேண்டும் வந்தவன் திருமால் வடிவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார் அப்போது சமயோஜிதமாக உடனடியாக முடிவு செய்து மகாபலியை தடுத்து நிறுத்தினார் வேண்டாம் பலி நீ செய்யும் செயல் சரியானது அல்ல யாகம் பூர்த்தியாகவிருக்கும் நேரத்தில் இந்த தானத்தை தர வேண்டாம் யாகத்தை பூர்த்தி செய்து கொண்ட பிறகு யாக பலனை அடைந்த பிறகு எது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தடுத்தார் ஆனால் மகாபலி ஐயா வந்தவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது கொடுத்தே ஆக வேண்டியதுதானே நிர்பந்தம் அதுவும் வந்தவர் விருந்தினராக நடத்தப்பட வேண்டிய அவசியம் நம்மிடம் உண்டு வந்திருப்பதோ சிறு குழந்தை அது தன் கால்களால் அளந்து கொள்ளும் மூன்றடி அதிலென்ன ஆபத்திருக்க முடியும் இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தில் மூன்றடி நிலம்தானே என்று கூறினானாம் எத்தனை சொல்லியும் சுக்கராச்சாரியாருடைய வார்த்தை மாவலியினுடைய காதுகளில் விழவில்லை காரணம் வந்திருந்த வாமனன் மகாபலியை நீ எத்தனை பெரிய தர்மசாலி எவ்வளவு கொடை கொடுப்பவன் உன்னுடைய பெருமைகள் என்னே என்று கொண்டாடினானாம் அந்த மயக்க வார்த்தைகளில் சிக்கிக்கொண்டான் மகாபலி எவ்வளவு தூரம் எடுத்துச் சொல்லியும் அசுர குருவான சுக்கராச்சாரியாருடைய வாக்கு எடுபடாமல் போகவே மீண்டும் ஒரு முறை அசுரர்களுடைய எழுச்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தார் இந்த முறையும் தாம் சொன்ன சொல்லிலிருந்து இவர்கள் வழுவிவிட்டால் மறுபடியும் இவர்கள் பல யுகங்கள் யாட்சி செய்ய முடியாது தேவர்களுக்கு அடிமைவாகிப் போய்விடுவார்கள் என்று நினைத்தார் சுக்கராச்சாரியார் அதனால் மகாபலியினிடம் எவ்வளவும் எடுத்துச் சொல்லி பார்த்து அவன் சொன்னதை கேட்காமல் தன் மனையாளை அழைத்து தானம் செய்வதற்கான தான பாத்திரத்தை கொண்டு என்று கட்டளையிட அப்போது அந்த கலசத்திலிருந்து நீர் வெளியேறக்கூடிய கூம்பு பகுதி உடனே சுக்கராச்சாரியார் இந்த கலசத்திலிருந்து தீர்த்தம் வெளிப்பட்டு அதை உன் கையில் வாங்கி அதை வாமனனுக்கு தாரை போதுதானே நீ செய்த தானம் பூர்த்தி அடையும் அதை தடுக்கிறேன் என்று கொண்டு ஒரு வண்டு வடிவம் எடுத்தார் பறந்து சென்று அந்த தீர்த்த பாத்திரத்தின் உள்ளே இருக்கும் துளையிலே அதை அடைத்துக்கொண்டு நின்றார் அப்போது மகாபலி தான் தீர்த்தம் இடுவதற்காக வேண்டி அந்த பாத்திரத்தை சாய்த்தபோது அந்த தீர்த்தம் வெளியேற வேண்டிய துளை அடைபட்டிருந்ததாலே அதிலிருந்து தண்ணீர் வராமல் நின்றது மகாபலிக்கு சந்தேகம் என்ன ஆயிற்று தானம் தர வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா என்று மனம் வருந்தினான் திருமாலும் எதிரே வாமனாக நின்றவர் என்ன ஆகியிருக்கும் தீர்த்தம் வெளிப்பட்டு அதை அவன் கைகளில் வாங்கி நமக்கு கொடுத்தால்தானே தானம் பூர்த்தி அடைகிறது என்று பார்த்து கொண்டு நின்றார் செய்வதறியாது நின்றவருக்கு உடனடியாக தன் உள்ளுக்குள்ளே நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தென்பட ஓஹோ சுக்கராச்சாரியார்தான் ஒரு வண்டு வடிவத்தில் சென்று அந்த தீர்த்த துளையை அடைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார் அதனால் தன் கையிலே இருந்த தர்பை கட்டிலிருந்து ஒரே ஒரு தர்பையை உருவி அதை தீர்த்த பாத்திரத்தின் மறுமுனையிலே இருந்த துளையினுள்ளே செலுத்தினார் உள்ளே சென்ற தர்பை வளைந்து கொண்டே போய் அதன் அடுத்த பக்கத்தில் துளையை அடைத்து கொண்டிருந்த வண்டினுடைய கண்ணை குத்தியது அந்த தர்பை கண்ணை குத்திவிட அதிலிருந்து வெளிப்பட்ட சுக்கராச்சாரியார் ஒரு கண் பார்வை இழந்து பட்டு போனார் ஒற்றை கண்ணராக அங்கே சுக்கராச்சாரியார் நின்று கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் தீர்த்தத்தை மகாபலி பெற்று வாமனன் கையிலே கொடுத்துவிட அதை வாங்கிக் கொண்ட வாமனன் தானே அளப்பதாக கூறியவன் வளர்ந்து கொண்டே போய் திருவிக்கிரமனாக நின்று தான் ஒரு அடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் ஆகாசத்தையும் அளந்து கொண்டு மூன்றாவது அடியை மகாபலியின் தலையில் வைத்து அழுத்தினான் என்று பார்க்கிறோம் ஒரு கண் பார்வை இழந்து நின்ற சுக்கராச்சாரியார் அழுத்து செய்வதறியாது பல தலங்களுக்கும் சென்று யாத்திரை மேற்கொண்டார் சுக்கராச்சாரியார் இந்த நிலையில் வழிபட்டு கண் அடைந்ததாக பல தலங்களை நம் புராணங்கள் சொல்ல பார்க்கிறோம் அதிலே சுக்கரபுரியான மாங்காடு தலத்திலும் திருமையிலேயிலே இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் சுக்ரேஸ்வரர் ஆலயத்திலும் வழிபட்டார் என்று சொல்லப்படுகிறது அதே வரிசையில் சோழ நாட்டிலே திவ்யதேசமாக விளங்கக்கூடிய அவர் பெயரிலேயே விளங்கக்கூடிய வெள்ளியங்குடி என்ற திருத்தலத்திலும் சுக்கராச்சாரியார் திருமாலை வழிபட்டு தன் கண்பார்வை பெற வேண்டிக் கொண்டார் அவர் வழிபட்ட திருத்தலம்தான் சோழ நாட்டில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசமாக விளங்கும் நாற்பது தலங்களுள் ஒன்றாக இருக்கும் திருவள்ளியங்குடி திருவிடைமருதூர் என்கிற அந்த பிரபலமான சிவாலயத்தை அந்த க்ஷேத்திரத்திலிருந்து செல்லக்கூடிய பாதையில் வயல்களுக்கு நடுவே ரம்மியமான சூழலில் இருக்கக்கூடிய திருத்தலம் திருவள்ளியங்குடி சுக்கரன் வழிபட்ட சிறப்பும் அவன் வழிபட்ட நேரத்திலே ஷீராப்திநாதனாக சயனக்கோலத்தில் கோலத்தில் திருமால் பார்க்கடலிலே கிடந்த கோலத்திலேயே சுக்ரனுக்கு காட்சி தந்து அவருடைய பூஜையையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட நிலையில் கோலத்தில் வர்ணம் பூசப்பட்ட திருமேனியாக நிறங்கள் சூழ்ந்து வர்ணங்கலாபம் செய்யப்பட்ட திருமேனியாக காட்சி தருகிறார் சுக்ரனை தொடர்ந்து அந்த தலத்திற்கு வந்த அசுர சிற்பியான மயன் அவனும் திருமாலை வேண்டிக் கொண்டு நீங்கள் ராமாவதார காலத்திலே கையிலே வில்லும் அம்பும் ஏந்தி தோல்பலம் எல்லோரும் காணும்படியாய் சீதாபிராட்டியாரோடு நின்ற அந்த சக்கரவர்த்தி திருமகனான கோலவில் தாங்கிய அந்த ராமன் வடிவை நான் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் கேட்டுக்கொண்டதன்படியே கொண்டதன்படியே க்ஷீராப்திநாதனாக சயனக் கோலத்தில் கிடந்த கோலத்தில் இருந்த திருமால் எழுந்து நின்று கையிலே வில்லும் அம்பும் ஏந்தி சீதாபிராட்டியாரோடு கூடி கோலராமனாக ராமனாக கோல வில்லேந்திய ராமனாக கோல ராமன் என்று திருநாமம் தாங்கி காட்சி கொடுத்தாராம் இதே திருக்கோலத்தில் தான் இங்கே மங்களாசாசனம் செய்ய எழுந்தருளிய திருமங்கை ஆழ்வாருக்கும் அவர் காட்சி தர திருவள்ளியங்குடியிலே இருக்கும் இறைவன் கிடந்த கோலத்தில் ஸ்ரீராப்திநாதனாக அழைக்கப்பட்டாலும் கோலவில்லிராமன் என்று சிறப்பு திருநாமம் தாங்கி காட்சி தருகிறார் சமீபத்தில் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இந்த திருத்தலத்தில் இரண்டு பிராகாரங்களால் ஆன திருக்கோயிலை இன்று நாம் தரிசிக்க முடிகிறது சிறிய அளவிலான ராஜகோபுரத்தைக் கடந்து உள்ளே சென்றால் துவஜஸ்தம்பமும் அதைக் கடந்த மகாமண்டபமும் ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னதிகளையும் கடந்து உள்ளே அடுத்தடுத்திருக்கும் மண்டபங்களை கடந்து சென்றால் கருவறையிலே மூலவ சயன திருக்கோலத்தில் ஷீராப்திநாதனாக காட்சி தருகிறார் வர்ணகலாபம் செய்யப்பட்ட சுதையாலான இத்திருமேனி அந்த சன்னதிக்கு முன்பே உற்சவ திருமேனியாக கோலவில்லிராமன் என்ற திருநாமத்தோடு அவரும் காட்சி தருகிறார் இந்த திருத்தலத்தின் ஸ்தலவிருட்சமாக செவ்வாழை மரம் இருக்க பார்க்கிறோம் ஆண்டிற்கு ஒரு முறை கொலை தள்ளக்கூடிய இந்த அற்புத மரம் அங்கே இருக்கும் இறைவனுக்கு அந்த பழங்கள் படைக்கப்பட்டு அடியார்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது சுக்கிரன் வழிபட்ட இந்த திருத்தலத்திலே சுவாமிக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய கருடன் தான் நான்கு கரங்களோடு அமிர்தகலசம் ஏந்தி சங்கு சக்கரம் ஏந்திய நிலையில் திருமாலை வணங்கிக் கொண்டபடி அமர்ந்திருக்கும் கோலத்திலே அற்புதமாக காட்சி தருகிறார் உடல் நலம் பாதிப்படைந்தவர்கள் இந்த கருடனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு விசேஷ திருமஞ்சனம் செய்து அவருக்குரிய நைவேத்தியங்களை படைத்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் உடல் நலம் நல்ல விதத்தில் தேறி வருவதை பார்க்க முடிகிறது ஜோதிட ரீதியாக சுக்கிரன் வழிபட்ட இந்த தலத்திற்கு வந்து வணங்குபவர்களுக்கு அந்த ஜாதக கட்டத்தில் சுக்கிரனுடைய இருப்பு அது சரியாக இல்லாமலிருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது கண்ணிழந்த சுக்கிரன் திருமாலை இங்கே பூஜித்து கண்பார்வை மீண்டும் பெற அவர் உதவியதாலே கண்ணோய் உள்ளவர்கள் கண்ணிலே பாதிப்பு ஏற்பட்டவர்களும் இந்த தளத்திற்கு வந்து இறைவனை வணங்கி வழிபடுவதால் அதிலிருந்தும் அவர்கள் விடுவருவதை பார்க்க முடிகிறது விமானம் சாலாகாரமாக அமைந்திருக்கக்கூடிய விமானம் தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக கோயிலினுடைய தென்மேற்கு மூலையிலே தனி சன்னதியிலே எழுந்தருளச் செய்திருக்கிறார்கள் வணங்கி வழிபட்டு ஆலயத்தை வலமாக வரும்போது ஆண்டாள் நாச்சியாரும் தனி சன்னதியிலே அற்புதமாக காட்சி தர பார்க்கிறோம் கோயிலின் வாயிலிலேயே மிகவும் பாழடைந்த நிலையில் பழமையான பிரம்மாண்டமான தேரடி அற்புதமான வேலைப்பாடுகளோடு அந்த ஆலயம் ஒரு காலத்தில் அடைந்திருந்த மேன்மையின் சின்னமாக இன்றும் காட்சி தருகிறது இப்படி பல்வேறு நலங்களுக்காகவும் சுக்கிரன் வழிபட்ட இந்த தலத்தில் களத்திரதோஷம் முதலியவைகள் நீங்கவும் திருமாலை வணங்கி வழிபடுபவர்கள் உண்டு திருமேனி வர்ணகலாபம் செய்யப்பட்டிருப்பதாலே இறைவனுடைய திருவுருவத்தை பாதாதி கேசம் அற்புதமாக நாம் எண்ணி எண்ணி ரசித்து மகிழ்ந்து தரிசனம் செய்து கொள்ளலாம் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த பாசுரத்தோடு அவரை அவர் முன்பாக நின்று அதையும் விண்ணப்பம் செய்து வணங்குபவர்களுக்கு ஆழ்வார் காலத்திலே அவர் இந்த ஆலயத்தை பார்த்த விதமும் அப்போதிங்கே தென்பட்ட காட்சிகளும் மணக்கண்ணிலே வரும்படியாக அமைந்திருக்கிறது இயற்கை எழில் நிறைந்த இந்த திருத்தலத்திற்கு பக்கத்தில்தான் சேங்கனூர் என்ற திருத்தலமும் அங்கே வைணவ சமய ஆச்சாரியர்களில் வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் அவதாரமும் நிகழ்ந்ததாக அறிகிறோம் இத்தனை சிறப்புகளோடு கூடிய இந்த திருத்தலம் இயற்கை எழில் மாறாது இன்றும் கூட வயல்வெளிகள் குளங்கள் சூழ்ந்து காணப்படுவது தரிசிக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கினிமையான அனுபவமாக அமைகிறது சுக்கிரன் வழிபட்ட திருவள்ளியங்குடியாகிற ஆகிற சோழ நாட்டு வைணவ மங்களாசாசன திருத்தலங்களில் ஒன்றினுடைய சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியிலே கேட்டோம் நாளை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்